இந்த புதினாலாம் சூப்பராக வருதுங்க. பீட்ரூட் விதை வச்சுருக்கேன், முள்ளங்கி விதை வச்சுருக்கேன், அப்புறம் வந்து வேற ஏதோ வச்சனே, இது வந்து விதைகள் போட்டிருக்கிறேன், மேரிகோல்டு. ஸோ காற்று கிடையாது, மழை கிடையாது, சில்னஸ் இல்லை. சைனீஸ் வயலட்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஆர்கே பட்ரே இருக்கார் பார்த்தீங்களா, ஃபேமஸ் யூடியூபர் மாடி தோட்டம், அவர் இதோட பேர் ஒன்று சொன்னார். அதுக்கப்புறமா அந்த பேர் டிஃப்ரெண்ட், செவன் டே ரோஸ் பற்றி போட்டிருந்தீங்க, நல்ல ப்ரைஸ் கொடுத்தா நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னால் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு, ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு நம்ம வளர்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதோட அப்டேட் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. என்னங்க நீங்கள் ஒரு பழம் கூட எடுக்கலை அப்படின்னு, அழகாக காமிப்போம். இது தெரியுதா, காமிங்க. தங்க அரளிப்பூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல், ராஜி கௌதமன். என்னோட அப்பியரன்ஸை பார்த்தாலே தெரியும், திடீர்னு பார்த்தீங்களா ஸ்பெஷலாக புடவைலாம் கட்டிட்டு வந்திருக்கேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாரி கட்டிட்டு சாமி கும்பிட்டோங்க. அந்த வீடியோ வந்து போட்டிருந்தப்ப ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு வீடியோவும் சாரி கட்டிட்டே போட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் சாரி கட்டணும் அப்படின்னாலே அதுக்கு நிறைய டைம் எடுக்குது, தலை ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அழகான ஜும்காஸ் போடணும், கையில் மேட்சிங் பேங்கிள்ஸ் போடணும், இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் போடணும், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதுவும் இல்லாமல் என்னோட மாடி தோட்ட சேனலுங்கிறது வந்து நான் நிறைய இறங்கி வேலை செய்வேன். ஸோ இந்த மாதிரி சாரியெல்லாம் கட்டிட்டு இப்படி வழிச்சு பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டு பக்கெட்லாம் எடுத்து அப்படி இப்படி போட்டோம்னா காஸ்ட்லி சாரியோ ஏதோ வந்து டேமேஜ் ஆகிடும், அதுவும் ரீசன் இருக்கு. ரெண்டாவது, சாரி கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அக்சசரிஸும் வேணும். ஸோ இப்போல்லாம் நான் அதிகமாக சாரீஸ் வியர் பண்ணுறதில்ல, இருந்தாலும் வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டதனால் நான் வியர் பண்ண முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக என்னோடய மாடித்தோட்ட அப்டேட் போட்டிருந்தேங்க, நிறைய பேர் பார்த்தீங்க. டிசம்பரோட கட்டிங்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒருத்தருக்கு மட்டும்தான் அனுப்பவே முடிஞ்சுது, அவங்க ஏதோ அஞ்சு கலர்ஸ் வந்து கேட்டாங்க, இன்னும் அனுப்பவே இல்லை, இனிமே தான் அனுப்பணும். உங்களுக்கும் டிசம்பர் பிளான்ஸ் கட்டிங்ஸ் வேணும்னா அவசியம் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்ட் டூ பார்க்க போகிறோம், அதாவது நிறைய செடிகள் எல்லாம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா இந்த புதினா பாருங்க, இந்த புதினாலேருந்து ஆரம்பிப்போம். இந்த புதினாலாம் சூப்பராக வருதுங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரே இருட்டிட்டு தான் இருக்கு, மழை எப்பயாவது ஒரு நாளையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பெய்யுது, ஆனால் இருட்டான ஒரு கிளைமேட் தாங்க. 32 குறைவு தான், ஏசி எல்லாம் இப்போ போடுறதே இல்லை. ஸோ இந்த புதினா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா நான் செம்மையான ஒரு க்ரீன் சட்னி செய்வேன், அதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். முடியெல்லாம் வந்து கொட்டி போச்சு பாருங்க, இங்கே பாருங்க ஒல்லியாக வால் மாதிரி இருக்கு. அதனால தான் நான் வந்து ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுவேன்னா ஃப்ளோலேயே விட்டுப்பேன், உங்களுக்கே நிறையா தெரியும், இல்லைன்னா வலிச்சு சுருட்டி ஒரு கொண்டை போட்டுப்பேன். முடி ஏன் அவ்வளோவா வளர மாட்டேங்குது, அடர்த்தியாக ஏன் கொட்டுதுங்கிற ரீசன்லாம் வந்து நான் கண்டுபிடிக்க மாட்டேன். இந்த மாடி தோட்டத்தில் இயற்கையாக என்ன க்ரீன்ஸ் கிடைக்குதோ, இந்த புதினா, கீரைகள், இதை வந்து நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். முடியானா நரைக்கல, கருப்பா இருக்கு. ஸோ அதனால அந்த புதினாவெல்லாம் நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். இது நம்மளோட செவன் டே ரோஸ், பூக்கள் பறிச்சாச்சு, புதிய கிளை வரல. வீட்டுக்காக மஞ்சள் தூள் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மஞ்சளுங்க ஃபார்ம் ஹவுஸ்ல கொண்டு போய் வச்சா தண்ணி ஊத்த ஆள் இல்லாம முளைக்கவும் இல்லை, இறந்து போச்சு. அதே தொட்டியில பாருங்க, இது கூட தான் அங்கேயும் வச்சேன், இது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன். இதுதான் மஞ்சள், இது வந்து பன்னீர் ரோஜா, இதில் வந்து ஒரு கிருமி பழம் வளருது, இங்கே பாருங்க தன்னாலே விதைப்பட்டு கிருமி பழம் வளருது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, செவ்வந்தி பூவை கட்டிங்ஸ் போட்டால் களை செடியோட தலைவலி தொல்லை பிடிச்ச பிரச்சனை, இதை பிடுங்குறதுக்கே நேரம் வந்து கரெக்டாக இருக்கு. இது ஒரு ரோஸ், ரோஸ் கலரில் பூக்கக்கூடிய ரோஸு, அதில் எவ்வளோ களை செடி பாருங்க, தலை இதா. இதில் என்ன பிரச்சனைனா தேவையில்லாத கிளைன்னு சொல்லுவாங்க, அது நிறைய வருது. இதெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம வந்து உரம் போடணும். இது செவந்தம்பட்டி கத்திரி, இதெல்லாம் பார்க்கவே நேரம் இல்லைங்க எனக்கு, பூ பூக்குதான், மேல் உரம் போட்டால் நல்லா கத்திரிக்காய்லாம் வரும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு மட்டன் பிரியாணி, இப்போல்லாம் நாங்கள் நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம், நல்ல டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் நல்லா சாப்பிட்றோம், மட்டன் பிரியாணி கூட வந்து மட்டன் குழம்பு அப்புறம் தைசூர், நல்ல லஞ்சா ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணலாம்னு நினச்சா மறந்து போச்சு. விதை விட்டுருக்கேன், சிவப்பு வெண்டைக்காய் விதை விட்டுருக்கு, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. மிளகாய் நாற்று நல்லா வளரட்டும். தொட்டியில் வந்து மாட்டுச்சாணம் போட்டு அதை மாற்றி வைப்போம். இது வெள்ளரிக்காய் புட்டுக்குச்சின்னு நினைக்கிறேன், அதனால தான் தொங்கிட்டு இருக்கு, காஞ்சி போய் நிறைய கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. இது பாருங்கள் ஏன் உயரத்துக்கு வந்த
என் உயரத்துக்கு வளர்ந்த தண்டிக்கீரை. என் பொண்ணு கூட சொல்லிச்சு, இப்பெல்லாம் உங்களுக்கு வாய் ரொம்ப குளருது, என்ன ரீசன்னே தெரில, கண்ணும் மறக்குது, கீரை நிறைய சாப்பிடணும், விட்டமின் ஏ சத்து அதிகம் உடம்புக்கு தேவை, ஆனால் நம்ம அதெல்லாம் செய்யறது கிடையாது, வாய்க்கு எது ருசியோ அதுதான் சாப்பிட்றோம். இது பாருங்க, தன்னாலே வளர்ந்த துளசி தலைக்கு மேலே ஒரு சுரக்காய் கொடி போகுது. சுரக்காலாம் நிறையா வளரணும் ஆசை, ஆனால் பெண் பூவே வரமாட்டேங்குது, கொடி தான் போயிட்டுருக்கு. இங்கே நிறைய மேலே போகுது பார்த்தீங்களா, இது எல்லாமே சுரக்காய் தான். பீர்க்கங்காய்லாம் இனிமே தான் விதை வைக்கணும். புடலங்காய் விதை வச்சுருக்கேன், புடலங்காய் விதை நான் வச்சுருக்கேங்க. பீட்ரூட் விதை வச்சுருக்கேன், முள்ளங்கி விதை வச்சுருக்கேன், அப்புறம் வந்து வேற ஏதோ வச்சனே, ஆ இது வந்து விதைகள் போட்டிருக்கிறேன், மேரிகோல்டு, மேரிகோல்டு விதை. இதெல்லாம் ஒரு நாள் வந்து டைம் கிடைக்கும் போது அதை நான் பண்ணினேன். அது வந்து வேங்கேரி கத்திரி, ஒரு எவரே கத்திரிக்காய் தாங்க காய்ச்சது. அதுக்கப்புறம் திருப்பியும் சத்துக்களை வாரி கொட்டணும் போல இருக்கு. அது பக்கத்துலயே கனகாம்பரம் நாற்று நம்ம வச்சது. இது பாவக்காய் கொடி, மேலே ஏறி பாவக்காய் நல்லா காய்க்கும். இந்த பக்கம் அப்படியே காமிச்சிங்கன்னா இதுவும் கனகாம்பரம் தான். இங்க பாருங்க, இதுவும் கனகாம்பரம் தான். அதுல ஒரு பக்கத்துல ஒரு சாண்டல் கலர் ரோஸு மாத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன், அது செவந்தப்பட்டி கத்திரிக்காய். இது பாருங்க, மூணு வெண்டைக்காய் செடி இருக்கு, தொட்டில மூணு வெண்டைக்காய் செடி இருக்கு. மேல் உரம் இல்லை பாருங்களேன், இருக்க வச்ச சத்தோடய வச்சு வச்சு வளர்த்து அறுவடை முடிஞ்சு போச்சு. மேல் உரம் போடணும், மேல் உரம் போட்டாதான் ஒரு வருஷமாவது நம்மளுக்கு வந்து காய்க்கும். எப்படி வேர்க்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் 32 கீழே தானே. ஸோ காற்று கிடையாது, மழை கிடையாது, சில்னஸ் இல்லை. இதில் வந்து இந்த செடிகள் எல்லாம் நம்ம எப்படி பாதுகாத்து வளர்க்குறோம் பார்த்தீங்களா, கீரை தாங்க இப்போதைக்கு நல்ல அறுவடை. இதுவும் ஒரு கிருமி பழக்கொடி தான். பக்கத்துல வெள்ளரிக்காய் காஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, வெள்ளரிக்காய் ஏதோ ரவுண்ட் ரவுண்டா பலூன் மாதிரி வந்துட்டு இருக்கு. வெள்ளரிக்காய்க்குரிய ஷேப்ல வராம வேற ஏதோ வருது, எல்லாமே சத்துக்கள் குறைபாடு தான். இது பாருங்க, சிவப்பு கீரை. கீரைக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் என் கார்டன்ல. மிளகாய் இறை சுருட்டரோட இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தா இது பாருங்க, கருவேப்பிலை. கருவேப்பிலை எல்லாம் செமையா இருக்கு பாத்தீங்களா, பூ விட்டு விதைக்கு விட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா திடீர் திடீர்னு இந்த கருவேப்பிள்ளை எல்லாம் வந்து இறந்துருது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுது. அதனால என் மாடித்தோட்டம் முழுக்க இங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல, பச்சை பசேர்னு நிறைய கருவேப்பிள்ளை. அங்க கூட ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட்ல காமிச்சேன், அதுவும் வந்து கருவேப்பிள்ளை தான். இது பக்கத்துல ராமர் பானம் மல்லி, ராமரோட பானம் மாதிரி எப்படி இருக்கு பாத்தீங்களா. எல்லா செடியும் வித்தியாசமான செடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கார்டன்ல எல்லாமே வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கவும் செய்யும். அதே மாதிரி இங்க ஒரு அழகான ரோஸ் இருக்கு பாருங்க, இங்க வந்து காமிங்க, லவ்வர்ஸ் ரோஸ், புக்கே ரோஸ் அப்படியே அழகா பூத்துருக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்க நடு இதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். இப்ப வந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். இது பாத்தீங்களா, பச்சை காராமணி, குட்டை குட்டையா காய்க்கும் பார்த்தீங்களா. அது நல்லா தரைஞ்சிருக்கு, நிறைய பூ வந்திருக்கு. நிறைய எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் காராமணி கூடிய விரைவில். அதுக்கு பின்னாடியே ப்ளூ கலர் சங்குப்பூ, ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கு. இது பாருங்களேன், இது என்னன்னு சொல்லுங்க, யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அது பேரு கிட்ட காமிங்க, அந்த ஃப்ளவர் பாருங்க, இங்கே வந்து காமிங்க. இதோட பேரு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க. ஷார்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லி நேம் வந்து இது சொல்லியிருந்தீங்க. சைனீஸ் வயலட்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஆர்கே பட்ரே இருக்கார் பார்த்தீங்களா, ஃபேமஸ் யூடியூபர் மாடித்தோட்டம், அவர் இதோட பேர் ஒன்று சொன்னாரு. அதுக்கப்புறமா அந்த பேர் டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த ஷார்ட்ஸ் என்ன செக் பண்ணி பாருங்க, அவர் சொன்ன பேரும் நீங்க சொன்ன பேரும் ஒன்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக இது வந்து நன்மை செய்யும், பூச்சிகளை நிறைய கவர் பண்ணி இழுக்குங்க. பக்கத்துல என்ன அருகம்புல் வளர்க்குறீங்களான்னு கேட்டா, அப்படிலாம் இல்லை, அது தன்னால வளர்ந்து போய் கிடக்கு, எனக்கு நேரம் இல்லை. அதுக்கு பக்கத்துல ஒரு தொட்டி பாருங்க, அதுவும் காஞ்சி போயிருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு தொட்டி பாருங்க, அதுவும் காஞ்சி போயிருக்கு. ஆனா அதுக்கு பக்கத்துல இத பாருங்க, சம்மர் ஸ்னோ சூப்பரா வந்து பூத்து நிறைய குலுங்கிட்டு இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. ஸோ அந்த சம்மர் ஸ்னோ பத்தி சொன்ன பார்த்தீங்களா, கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்கும். இந்த சீசன் தொடக்கத்துல ஜூன் மாசம் இருக்கும், அப்ப வந்து நான் பல்லாவரம் சந்தையில அது வாங்கினது தான்.
சும்மா அந்த சம்மர் ஸ்னோலாம் நம்மளுக்கு கை வந்த கலை அந்த மாதிரி. இது பாருங்க, நானே விதைக்கு விடலான்னு இந்த கொத்தரங்காவை காய விட்டுருக்குறேன். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 அடியாவது இருக்கும். 1-2 மழை தூருதுங்க. இப்போ நான் பேயவா வேணாமா அப்படின்னு கேட்குற மாதிரி டிராப் டிராப்பாக விழுந்தா எப்படி செடியெலாம் ஆரோக்கியமாக இருக்கும், எப்படி நம்மளுக்கு நிறையா அறுவடை கிடைக்கும். இந்த 70 ரோஸ் பாருங்க, 2 வாங்கணுமா, சூப்பராக வருது பாருங்க. இன்னொரு கிளை இதை பாருங்க. கொட்டிவாக்கத்துல இருந்து காலையில ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். கொட்டிவாக்கம்மா, அவங்க நீங்க ஈழாங்கரைன்னு எனக்கு தெரியுது, இந்த 70 ரோஸ் பத்தி போட்டிருந்தீங்க, நல்ல ப்ரைஸ் கொடுத்தா நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க, நேர்ல வந்து எடுத்துக்கலாம் ப்ரைஸ் கொடுத்து. நான் இவ்வளவு பெரிய பக்கெட்ல வச்சுட்டேனே பாருங்க, அந்த பக்கெட் 25 லிட்டரு, அது ஒரு 50 லிட்டர் பக்கெட்டு. இதை பிடிங்கெல்லாம் தனியா கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் கம்யூனிட்டி பக்கத்துல எப்போதுமே போடுவேன், ஏதாவது அவைலபிலிட்டி இருந்தா. அதை நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை பாட்டிங் பண்ணேன். இப்ப அதை நல்லா வளர்ந்துருக்கு. திருப்பியும் 70 ரோஸ் கிடைச்சா நான் கவர்ல வாங்கி சின்ன தொட்டியில வச்சுட்டு திரும்பவும் போடுறேன். பார்த்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வாங்கி என்ன அடையுங்க, பலன் அடையுங்க. இது பாருங்க, வெண்டைக்கா வருதா, அதுலயே மாவு பூச்சி வேற. அது பக்கத்துல பீர்க்கங்காய் கொடி போகுது. சொன்ன மாதிரி நான் நிறைய விதை போட்டிருக்கேங்க. அதே மாதிரி மிளகாலாம் நான் நிறைய மாத்தி வைக்கணும். இதுவும் நம்ம வச்ச கனகாம்பரம் தான். சிவப்பு காராமணி எப்படி பாருங்க, பூவு டக்கு டக்கு டக்குன்னு வருது. அந்த காராமணி கொடி, அந்த பீர்க்கங்காய் கொடி தான் இது வரைக்கும் வந்து நல்ல பூ பூக்குது. பீர்க்கங்காய்லாம் ஏன் இப்ப நீங்க அறுவடை பண்றது இல்லையா, இந்த கருவேப்பிலை நான் காமிச்சு பாத்தீங்களா, அதான் ஏன் அறுவடை பண்றது இல்லையா அப்படின்னா, அப்படி இல்லைங்க, ஊருக்கு போயிட்டு வரேன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸோட 1 வருஷமே போயிடுச்சுங்க. நான் அந்த அறுவடை பண்ண பார்த்தீங்களா, என் சீசன் இந்த சீசன்ல என் சேனல்ல போட்ட அறுவடை மாதிரி 3 மடங்கு நான் அறுவடை பண்ண வேண்டியது. வாரம் போயிட்டு வர்றதுல என் பீர்க்கங்காய் செடியெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப மிளகாலாம் இப்பதான் தெளிவடையுது, லைட்டா தெளிவடையுது. இல்ல சிலது இலை சுருட்டலோட இருக்கு, இது தெளிவடையுது பாருங்க. இந்த மாதிரி நிறைய தெளிவோட இருக்கு, தெளிவு இல்லாம இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை. இது வந்து ராமேஸ்வரம் மல்லி, பூ இல்ல, ராமேஸ்வரம் மல்லி. அதாவது இதோட பெயரை வந்து நான் ஃபர்ஸ்ட் மலாட்டமல்லின்னேன், ஏன்னா நர்சரிக்காரர் அந்த பேர் தான் சொன்னாரு. அப்புறமா இதோட பேரை நான் வீடியோ போட்டிருப்பேன்ல, அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, எனக்கு அந்த ராமேஸ்வரம் மல்லி பிளான்ட் வேணும் வேணும் அப்படின்னு. என்னது ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் கூகுள்ல பார்த்தா அந்த இவ்வளோ பெரிய மல்லிகை பூங்க செம்மையா வந்து பூக்கும். இது நல்லா உயரமா இருக்கு பாருங்க, எவ்வளோ உயரமா வளருது பார்த்தீங்களா. இது ரொம்ப பெருசா வளரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த டிராகன் ஃப்ரூட், டிராகன் ஃப்ரூட்டுன்னு நம்ம வளர்த்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதோட அப்டேட் கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. என்னங்க நீங்க ஒரு பழம் கூட எடுக்கல அப்படின்னு. இதை மொத்தம் நான் 6 தொட்டிகள்ல வச்சேன், வளருது. ஆனா நான் மேல் உரம் கொடுக்கறதே இல்லை, பராமரிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு சின்ன ரீசன் என்ன அப்படின்னா, எனக்குன்னு ஒரு சொந்த இடம் வந்து ஒரு இடத்துல இருக்கு, ஃபார்ம் ஹவுஸ்ல. அங்க வந்து நிறைய தென்னை மரம், மாமரம், லெமன், இந்த பழ மரங்கள் சம்பந்தமா நிறைய வச்சிருக்கேன். அது வாங்கினதுனாலயா என்னன்னு தெரியல, இதுக்கு இங்க உரம் போட்டு வளர்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. அங்க கொண்டு போய் வைக்க போறாங்க. இது அப்படியே கொண்டு போய் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோணி பையில போட்டு யாராவது ஒருத்தரை வச்சு பக்காவா வச்சு ஒரு போஸ்ட் அடிச்சு இரும்புல அதுல கொண்டு போய் விடுவோம். அங்க இருக்க கிளைமேட் தான் இதுக்கு சரியா இருக்கும். அநேகமா ஒரு 1 வருஷம் கழிச்சு டிராகன் ஃப்ரூட் ஷார்ட்ஸ் போடுவேன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும்ல டிராகன் ஃப்ரூட், கலர்லயே பிங்க் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த டிராகன் ஃப்ரூட்டை அறுவடை பண்ணி அப்படியே சாப்பிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டா எப்படி இருக்கும், செமையா இருக்கும். ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு நம்ம யோசிப்போம். இங்க வந்து அவரைக்காய், ஒரு அவரைக்காய் செடி அவரை. இதெல்லாம் வந்து நம்மளோட நித்திய மல்லி செடி தலை. இது பாருங்க ஃபுல்லா தலைஞ்சு வருது. இது பக்கத்துல ரோஜா மல்லி. இது என்ன செடினா, பிங்க் கலர்ல ஒரு சங்கு பூ, பிங்க் கலர்ல பூ கொஞ்சம் மொட்டு இருக்கு பாருங்க. இது எனக்கு மாலா ராகவன் மேம் கொடுத்தாங்க. ஸோ பிங்க் கலர், இது என்ன இப்படி கொத்த கொத்தா கொத்த கொத்தா சுரக்கானா, இவ்வளோ சுரக்காயே அப்படின்னா, இந்த ஜூலை ஆகஸ்ட்ல நல்லா மழை பெஞ்சுது. பரங்கிப்பேட்டை சந்தையில இருந்து விதைகள் வாங்கிட்டு வந்து போட்டு 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 10 ரூபா தானே போட்டா எல்லாம் முளையுது. எதிர்பார்த்த நாள் வந்து விட்டதே, பெண் பூ. ஆஹா,
இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இது ஏதோ ஒரு படத்துல வரும் அந்த டைலாக். 32 டிகிரி செல்சியஸ் கீழே வந்ததோ சொரக்காயில பாத்தீங்களா, குண்டுப்பூ சொரக்காய் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் மேனில் குண்டா இருக்கிறது தான். சொரக்காய் குண்டா இருக்கும், சின்னதா இருந்தாலும் குண்டாதா இருக்கும், பெருசா இருந்தாலும் சொரக்காய் குண்டாதா இருக்கும். ஸோ வந்து நம்ம தேடி பார்க்கணும் எங்க எங்க பெண்பூ வந்திருக்குன்னு. அங்க கூட பீர்க்கங்கால ஒரு பெண்பூ வந்திருக்கு. ஸோ இதுல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுல ஆண் பூ வரணும், வந்தாதான் நான் அதை எடுத்து இதுல மகரந்த சேர்க்கை செய்ய முடியும். வேற ஒரு சுரக்காவோட ஆண் பூ எடுத்து இதுல பண்ண முடியாது கண்டிப்பா. ஸோ தேடி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வேஸ்ட் தான். இல்லைன்னா இந்த மாதிரி பூத்திருக்கு பாத்தீங்களா, ஏதாவது எடுத்து பண்ணிட்டு போகணும். ஸோ இதுல வந்து பச்சை காராமணி இருக்கு, சிகப்பு காராமணி இருக்கு, மிளகா பாருங்க. இந்த மாதிரி ஒரு மிளகா செடி பார்த்துருக்கீங்களா, கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவும் இறை சுருட்டல். தயிர் ஊத்துறோங்க வீட்டுல, தயிர் வந்து உரமோர் ஊத்துறோம். கடையில போயும் தயிர் வாங்குறோம், நாங்க சாப்பிட்றதுக்கே பத்த மாட்டேங்குது. அப்படியே தயிர் சோறு, தயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்றது, தயிர் மோராக்கி சாப்பிட்றது, என் பசங்க எல்லாம் தயிர் 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 தயிர்னு ஒரே தயிராக வாழ்கிறாங்க. ஏன்னா இந்த கிளைமேட் வந்து மோசமாக இருக்குது. செப்டம்பர் மாதத்துலேயே செப்டம்பர் மாதம் பாதி வந்துடுச்சு. இப்போ ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த தயிர் வந்து என் வீட்டில் ஒரு சில சமயத்தில் தேங்கி இருக்கும்போது நான் அதை ஒரு வெளியே போட்டு வச்சிருந்து இந்த மிளகா செடி மேலே தெளிச்சிடுவேன். அப்படி தெளிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு நாள் தாங்க தெளிவாய் அப்படியே காய் தாறுமாறாக காய்க்கும். இன்னைக்கு கூட உரம் ஒரு ஊற்ற போறேன், ஆனால் நாளைக்கு இது மிளகா செடிக்கு இருக்குமா என்னன்னு மிளகாவோட தலைவிதியை பொறுத்து தான் இருக்கு. இது வந்து ஒரு மஞ்சள் கனகாம்பரம், புதர் மண்டி போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் பிடுங்கி எடுக்கணும். எவ்வளோதான் வேலை செய்யறது ஒரு மனுஷங்க வீட்டில், தோட்டக்காரவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் போட்டு. ஒரு தம்பி ஒரு நாள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரானா, அக்கா அவங்க வீட்லயே தங்கி நான் எல்லா வேலையும் செய்யறேன், அவங்க தோட்ட வேலை, எனக்கு மூணு வேலை சோறு போட்டா மட்டும் போதும், மற்றபடி தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும். உங்க தோட்டத்தை பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா நிறைய களை செடியெல்லாம் அப்படியே விட்டுடுறீங்க. செடியெல்லாம் வந்து பராமரிக்க முடியாம தவிக்கிறீங்க, உரிய நேரத்துல உரம் போட மாட்டீங்க, எனக்கு சம்பளமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்குன்னு வாழ்க்கைலாம் இருக்கும்ல, அதை விட்டுட்டு வந்து எனக்கு எப்படி தோட்டத்துல வந்து இந்த மாதிரிலாம் ஒரு டெடிக்கேஷனா ஒர்க் பண்ண முடியும், அந்த மாதிரி செய்யவே முடியாது. அந்த வீடியோ பாக்குறவர் நீங்களா இருந்தா அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒயிட் ரோஸ் அழகா வளருது பாருங்க. இது என்ன கத்திரிக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா நல்லா வளருது. இதுல பூச்சி வருது பாருங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரோஸ் தலை இது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தலை இது. இது பாருங்க, ஞாபகம் இருக்கா, இது தெரியுதா, காமிங்க. தங்க அரளிப்பூ செடி. இது வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லாதாயிடுச்சு, அதாவது நிறைய வேர் விட்டுருச்சு தொட்டியில். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நான் என்ன பண்ண, மாற்றி வச்சேன். மாற்றி வச்சவளாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள் மாடித்தோட்டம் பிளேலிஸ்டில். எவ்வளோ நாள் ஆச்சுங்க, 4-5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாசத்துல இப்போதாங்க தலையுது. இங்கே பாருங்க, புதுசு புதுசாக இலைகள் வந்து தலைஞ்சு வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் மாற்றி வச்ச முல்லைப்பூ செடி 4 சக்சஸ்ஸு. ஒரே ஒரு கருவேப்பிள்ளை செடி மட்டும் இறந்துருச்சு. நான் அதை பொறுமை இல்லாமல் பிடுங்கிட்டேனா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனா இது வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு பின்னாடி இருக்க கனகாம்பரம் செடி பாருங்களேன், இது பாருங்க. இது இதோட ஹிஸ்டரி வந்து ஜனவரி மாசம் ஆரம்பிச்சதுங்க, இப்போ 9வது மாசமா. இதே தொட்டிலேயே வளர்ந்து 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 அவ்வளோ பூ வந்து கொடுக்குது. மாடித்தோட்டத்துல மரத்தை பிடிச்சிட்டு நிக்கிற அளவுக்கு முருங்கைக்கீரை மரம் வந்து வளர்ந்துருக்கு பாருங்க. இவ்வளோ சாப்பிட்டோம் நம்மளுக்கு முடி வந்து திக்கா வளர மாட்டேது. ஸோ நம்மளோட சேனலே வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான். ஃபுல் மாடித்தோட்ட டூரு பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ தான், அதை செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2. ஸோ இந்த மாடித்தோட்டம் முழுக்க நான் சுற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி மாடித்தோட்டம் பற்றி நிறைய பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.